வணக்கம். பவுன் குக்கிங் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று நான் உங்களுக்கு மட்டன் ரோல் செய்து காட்டப் போகிறேன். அதற்கு தேவையான சாமான்கள் இப்பொழுது: கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஜீரக பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள்ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 2½ வந்து, ஆல் பர்பஸ் ஃப்ளவர் ஒரு 4 கப், கார்ன் ஃப்ளவர் 1 டேபிள்ஸ்பூன், பர்ஸ்லி வந்து ஒரு அரை கப் அளவுக்கு எடுங்கோ பர்ஸ்லி லீவ்ஸ், பிரெட் க்ரம்ஸ், மட்டன் சாப்ட் ஒரு 700 கிராம், கறிவேப்பிலை 3 கொத்து, ட்ரை சில்லி, க்ரீன் சில்லி, ஆனியன், டொமேட்டோ, உருளைக்கிழங்கு வேக வைத்து கியூப்ஸாக வெட்டினது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பொரிப்பதற்கு ஆயில், ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வைத்து ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விடுங்கோ. முதலில் கர்வா. இப்பொழுது நாங்கள் மட்டன் கறி காய்ச்ச போகிறோம். ரோலுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மட்டன் கறி, அதுக்காக பேனில் முதலில் கருவா போட்டுள்ளேன். ஏலக்காய், கராம்பு, இது ட்ரை சில்லி ஒரு 3 சின்ன சின்னாக வெட்டி போட வேணும். ஒரு 3 அல்லது 4 வெட்டினால் போதுமானது. சில்லி பவுடரும் போடுறபடியாக உரைப்பிருக்கும். இப்பொழுது கடுகு போட போகிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு. அடுத்ததாக சின்ன சீரகம், 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், கடுகு வெடித்தவுடன் கறிவேப்பிலை, கறிவேப்பிலை பொரிந்து கொண்டு வர இப்பொழுது ஒனியன் போட போகிறேன். ஒனியன் வதங்க வேணும். ஒரு 2-3 மினிட்ஸ் ஒனியனை வதங்க விட வேணும். இதற்குள் இப்பொழுது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட போகிறேன். ஜிஞ்சரும் கார்லிக்கும் சேர்ந்து பேஸ்டாக்கி வைத்திருக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் போட போதுமானது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்ட பின்னும் ஒரு 2 மினிட்ஸ் நாங்கள் வதக்க வேணும், அந்த பச்சை மணம் போவதற்காக. இப்பொழுது க்ரீன் சில்லி போட போகிறேன். இப்பொழுது டொமேட்டோ ஒரு 1 டொமேட்டோ கியூப்பாக வெட்டி வச்சிருக்கிறேன். கியூப்ஸாக வெட்டி வச்சது போதுமானது. 1 டொமேட்டோ காணும். இதற்குள் இப்பொழுது மஞ்சள் தூள் போடுகிறேன். இது மல்லித்தூள் போட போகிறேன். 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள்,
இது ஜீரக பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போதுமானது. திரன் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், 2 அல்லது 2.5 உங்களந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போடலாம். உரைப்பு கூட விருப்பமானாக்கள் கூட போடலாம். இப்பொழுது எல்லாவற்றையும் வதக்கி ஒரு 3 மினிட்ஸ் வதக்கி கொண்டிருக்கணும். அதற்குள் இப்பொழுது சால்ட் போட போகிறேன். அத்துடன் மட்டன் வந்து சிறு கியூப்ஸாக வெட்டி வைத்த மட்டனை போட போகிறேன். மட்டனை போட்டு வடிவாக கிண்டி கொண்டிருக்கோணும். ஃபுல்லாக கிண்டி எப்படியும் மட்டன் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் மட்டனை அவிய விட வேணும். மீடியத்தில் வைத்து ஒரு 15 மினிட்ஸ் அவிய விட வேணும். இப்பொழுது மட்டன் போட்ட பிறகு இந்த ஸ்டேஜில் உப்பு சால்ட் ஒருக்கா பார்த்து சால்ட்டும் கொஞ்சம் போட வேணும். மட்டனுக்குமா சேர்த்து ஒரு சால்ட் போட வேணும். இப்பொழுது தண்ணி வறந்த அந்த கிரேவி கொஞ்சம் வறண்டு கொண்டு வர அவித்து வெட்டி வைத்த உருளைக்கிழங்கை போடுகிறேன். இந்த கறி வந்து நான் ரோலுக்கு உள்ளுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்காக இந்த கறி இப்பொழுது இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் ஸ்டவ்வில் இருந்தால் போதுமானது. இப்பொழுது ஸ்டவ் பண்ணுற கறி வந்து முடிந்து விட்டது. ஒரு மூடியால் மூடி ஒரு 2 மினிட்ஸ் விட்டால் காணும். இதற்குள் இப்பொழுது கரம் மசாலா பவுடர் ரெடியாக போட போகிறேன். இத்துடன் கறிவேப்பிலை பச்சை கறிவேப்பிலையும் போட போகிறேன். இப்பொழுது மட்டன் கறி முடிவடைந்து விட்டது. வேறொரு பாத்திரத்தில் இப்பொழுது கறியை ஸ்ட்ரான்ஸ் பண்ண போகிறோம். ரெண்டாத்தான் கறி கொஞ்சம் ஆறுன அப்புறம் தான் நாங்கள் மட்டன் ரோலுக்குள் வைக்கலாம். ஆறுவதற்காக வேறு ஒரு பாத்திரத்திற்குள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்பொழுது ரொட்டி சுடுவதற்காக அந்த மா தயாரிக்க போகிறேன். அதற்கு 4 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளவருக்கு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன் ஃப்ளவர் போடுகிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1/4 டேபிள் ஸ்பூன் அந்த மாவை கரைக்க போகிறேன். ரொட்டி சுடுவது தயாரிப்பதற்காக இந்த மாவை இப்பொழுது கரைக்க போகிறேன். முதலில் எல்லாவற்றையும் குழைத்து விட்டு பின்னர் தண்ணி விட்டு குழைக்க போகிறேன். சும்மா நார்மலான வாட்டர் விட்டால் காணும். ஓம் வாட்டர் ஒன்றும் விட தேவையில்லை. இந்த மாதிரி பதத்தில் ரொட்டி மாவை எடுக்க வேணும் நீங்கள். இப்பொழுது அடுப்பில் பேனை வைத்து ஒரு காட்டன் துணியால் முதல் கொஞ்சம் ஆயிலை தொட்டு காட்டன் துணியால் துடைத்து விட்டு இப்பொழுது ரொட்டி ரோல் செய்வதற்காக ரொட்டி சுட போகிறேன். இந்த ரொட்டியை வடிவாக பரத்த வேணும். கட்டி முட்டி இல்லாமல் வடிவாக பரத்த வேணும். கொஞ்சமும் திக்கில்லாமல் வடிவாக பரத்த வேணும். அது குக்கிங் ப்ரஷ்ஷால் பரத்தினால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மீடியம் ஹீட்டில் விட்டுள்ளேன். இப்பொழுது அந்த ரொட்டி கிளம்பி கொண்டு வருது. நீங்கள் பார்த்தால் தெரியும் அந்த ரொட்டி வந்து கிளம்பி கொண்டு வருது. ஒரு பக்கம் விட்டால் போதுமானது. அடுத்த பக்கம் பிரட்ட தேவையில்லை.
இப்படியே முதலில் ரொட்டியை சுட்டெடுக்க வேணும். நீங்கள் விரும்பினால் ஒரு 10 ரொட்டியோ 5 ரொட்டியோ முதலில் சுட்டுட்டு ஒரு பக்கம் ஒரு சைட்டுக்கு ஒட்டுற பக்கம் இந்த மா கிரேவியில் பூசுங்கோ. பூசிட்டு நடுவுக்குள் கறியை வைத்துட்டு முதலில் இப்படி மூடி, இப்படி அடுத்த பக்கம் மூடி, இப்படி அடுத்த பக்கம் மூடி, இப்படி உருட்டி அந்த மாவில் ஒட்டிவிட்டால் இப்பொழுது ரோல் தயார். இப்பொழுது பிரெட் க்ரம்ஸுக்குள் பர்ஸ்லி லீவ்ஸ் போட்டு வைத்துள்ளேன். அத்துடன் இந்த மா கிரேவிக்குள் இந்த ரோலை போட்டு பிரட்டி வடிவாக வேற வைத்து பின்னர் அந்த பிரெட் க்ரம்ஸுக்குள் போட்டு பிரட்டி எடுக்க போகிறேன். பிரட்டி பிரட்டி திருப்பி திருப்பி பிரட்டி எடுத்து இப்பொழுது ரோல் தயாராகிவிட்டது. நீங்கள் ஒரு அளவான 10 ரோலை முதலில் சுட்டுவிட்டு அடுப்பில் பேன் வைத்து எண்ணெய் விடுகிறேன். எண்ணெய் ஒரு 3 கப் விட்டால் காணும். எண்ணெய் கொதித்தவுடன் இப்பொழுது நான் ரோல் போட்டு கொண்டிருக்கிறேன். ரோல் ஒரு 7 அல்லது 8 மினிட்ஸ் அந்த ஆயிலில் விட்டால் காணும். பிரட்டி பிரட்டி விட்டு கொண்டிருக்கணும். நீங்கள் ஒரு பக்கமாக விடக்கூடாது, விட்டால் அந்த அடியில் வந்து அந்த எரிஞ்சது மாதிரி வந்துடும். அப்போ நீங்கள் வந்து ஒரு கரண்டியாலோ ஒரு முள்ளு கரண்டியாலோ எடுத்து அதை பிரட்டி பிரட்டி விட்டு கொண்டிருக்கணும். கணக்க ரோல் போடக்கூடாது. 3 அல்லது ஒரு 5 போட்டால்தான் அந்த ரோல் அளவாக புரியும். கணக்க போடுவதென்றால் எண்ணெய் கூட விட வேணும். இப்பொழுது ரோல் பொரிந்து விட்டது, கோல்டன் ப்ரவுன் கலரில் பொரிந்து விட்டது. இதை வேற வைப்பதற்கு ஒரு நெட் சட்டியில் போட்டுள்ளேன். இப்பொழுது மட்டன் ரோல் தயார், நீங்கள் சாப்பிடலாம். வணக்கம். எனது வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் subscribe and like me. Thank you.